एम्पेर रिजिला एंग अक्का उड़े पेती वंदे रंडा नेदी टू विलर लप पोगुम्बदे एक्सीडेंट आयची एक्सीडेंट अन्नो रंडा आस्पति पकतल कोंडु पोनांगे इंग कोलंदी कापा तम्मुडिया दे अवलक पदिनार वैसे अव पेर पेट्सी जूडी इंग रंडा आस्पति कोलंदी कापा तम्मुडिया दे पेरी आस्पति कोंडु पेड़ंग अभी चोनांगे अवंग इरुकर ताम्बरों अंगे इंद अंगे रोट्टे इंद मक्कल दा अंद कोलंदी कोंडु पे रेलांगर आस्पित्ल अट्मीट पनिरुंदांगे अप्प अंगे पोगुम्बदे डॉक्टर्स एंगल्ट सोन्नदु குழந்தையுடைய ஸ்கல் ஓபன் பண்ணணும் ஓபன் பண்ணி தான் ஆப்ரேஷன் பண்ணணும் பிரெயினில் அடிபட்டிருக்கு ரத்த கசிவு ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க ஸோ எங்கள் குடும்பம் முழுவதுமே ஆஸ்பத்திரியில் அலறி துடிச்சிட்டு இருக்கும்போது எங்களை அறியாமையே குரோம்பேட்டை பாத்திமா மாதா கோயிலுக்கு எங்களை அறியாமையே அந்த சூழ்நிலை எங்களை மாதா தான் கொண்டு போயிருக்காங்க நான் நம்புகிறேன் போய் அலறி கண்ணீரோட ஒரு மணி நேரம் கை விரிச்சு முட்டி போட்டு ஜெபிச்சிருக்கோம் எங்களுக்கே தெரியாது ஒரு மணி நேரம் ஜெபிச்சிருக்கோன்னு எங்களுக்கே தெரியாது ஸோ அங்கேருந்து வந்த மக்கள் எங்கள் நாங்கள் கதனை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டு அப்புறம் எங்களுக்கு தண்ணி கொடுத்து எங்களை வீட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி விட்டாங்க அப்புறம் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்த பிந்தி ஒரு 11 மணி இருக்கும் டாக்டர் வந்து சொல்கிறாங்க ஸ்கல் ஓப்பன் பண்ண வேண்டாம் ப்ரைஸ் தி லார்ட் குழந்தையா இருந்ததுனால ஸ்கல் ஓப்பன் பண்ண வேண்டாம் தலையில் ஓட்டை போட்டு குழந்தைக்கு ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் அனுப்பியிருந்தோம் யார் யாருக்கும் போய் ரீச் ஆச்சோ அவ்வளோ பேருடைய ப்ரேயரும் குழந்தைக்கு கிடச்சிது நான் ரொம்ப கதறி ஜெபித்தோம் எல்லாருக்கும் உயிர்ப்பிச்ச கொடுத்தீங்க ஆண்டவரே நீங்கள் என் பேத்திக்கும் நீங்கள் உயிர்ப்பிச்ச கொடுக்கணும் அப்படின்ட்டு கதறி அழும்போது டாக்டர்ஸ் வந்து முதல்ல சொன்னது 48 hours தான் சொன்னாங்க 48 hours சொன்னவங்க ரெண்டாவது நாள் வந்து எங்களுக்கு சொன்னாங்க இன்றும் எங்களுக்கு 48 hours வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு ஆனால் கடவுளுடைய இறக்கையில் ஆண்டவர் உயிர் எங்கள் பிள்ளைக்கு கொடுத்துருக்காரு ப்ரைஸ் தி லார்ட் மூணாவது நாள் டாக்டர் கூப்பிட்டு சொல்கிறாங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை கடவுள் உயிரை காப்பாற்றிருக்காரு அப்படின்ட்டு அதுக்காக கோடான கோடி நன்றி ஜீசஸுக்கு ஜெபிச்ச எல்லாருக்கும் நன்றி ஆனாலும் திருப்பி ஐசியூவில் தான் வச்சுருந்தாங்க வெண்டிலேட்டரில் தான் வச்சுருந்தாங்க எங்களுக்கெல்லாம் பயம் இருந்துச்சு உயிரை கொடுத்துட்டேன்னு டாக்டர் சொல்கிறாங்க ஆனால் ஏன் இன்னும் வெண்டிலேட்டரில் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அப்புறம் அஞ்சாவது நாள் தான் பெத்தவளையே பார்க்க விட்டாங்க அந்த குழந்தைய பெத்தவளையே அஞ்சாவது நாள் தான் ஐசியூவில் பார்க்க விட்டாங்க இப்போ ஆண்டோட கிருபையில் அவங்க 10th டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க ஆனால் ஒரு குழந்தை மனநிலைமையில் தான் இருக்காங்க அவங்களுக்கு 17 ஆகுது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஸோ டாக்டர் சொல்கிறாங்க இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் முடியாது இது கடவுளுடைய இதுவும் அவங்களுக்கு எப்போ நினைவு வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது ப்ரேயர்ஸும் நம்ம அவங்களோட பேசுகிறதும் தான் அதனால் உங்களுடைய ஜெப உதவி எல்லாத்தையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன் எல்லாரும் அந்த குழந்தை பேர் பெட்ஸி ஜூடின் அவர் டாக்டர் சொல்லியிருக்காங்க 1 ஆகலாம் 6 ஆகலாம் 1 ஆகலாம் ஆனால் எல்லாருடைய ப்ரேயர் மூலியமாக அந்த குழந்தைக்கு அதி சீக்கிரத்தில் நார்மலாக வந்து நான் இதே இடத்துல திருப்பி அந்த மாதாவுக்கு சாட்சி சொல்லணும் ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க